வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்டூடியோ இனீஸ் கதைப்போமா சேனல். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டூடியோ இனீஸ் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு எங்கள் சேனலில் இருக்க அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். என்னை விரும்பும் ஓர் உயிரே, அத்தியாயம் 24. நேரே தோட்டத்திற்கு சென்றபோது அவள் மனம் வெகுவாய் தெளிந்திருந்தது. வெகு நாட்கள் கழித்து ஓர் நல்ல விஷயம் செய்தோம் என்ற உணர்வில் நெஞ்சம் நெக்குறுக நிமிர்ந்தபோது வானமும் நிர்மலமாய் மேகங்களின் ஆதிக்கமின்றி அந்த சிவப்பில் இருந்தது. திடீரென்று அழுத்தமான காலடி யோசை அருகில் வர திரும்பினால் விஷாக் நின்றிருந்தான். நன்றி சுபி, என் தம்பி மேலே என் குடும்பத்து மேலே இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டதுக்கு அம்மா ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க, உணர்ச்சிகள் நிறைந்த குரலில் கூறினான். வெல்கம். மெதுவாக முணுமுணுத்து விட்டு உள்ளே திரும்பி சென்றவளையே ஏக்கத்துடன் தொடர்ந்தன அவன் விழிகள். வீட்டிற்குள் போன சுபிக்குள்ளும் இன்றும் பெரும் சலனம். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அவன் தொழிற்சாலையிலிருந்து வந்தவுடன் அவள் டிஃபன் தட்டை நீட்ட அதை கையில் வாங்கி கொண்டவனுடைய புருவங்கள் இரண்டும் குறும்புடன் உயர்ந்தன. என்ன, என் மேலே பயங்கர பாசம் வந்துட்ட மாதிரி இருக்கு? நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்க, அது தெரியுமா? உல்லாச குரலில் கேட்டான். அதுவரை ஆழ்மன வெளியில் பதுங்கி இருந்த கோபமும் வக்ரமும் சட்டென மேலெழும்பின. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? அது மாதிரி இருக்கு. இல்லை, ஓ மனசுக்குள்ளே நான் நுழைஞ்சிட்டேன், அதை என்னால் நிரூபிக்க முடியும், அழுத்தமாக வந்தது அவன் குரல். வீண் முயற்சி, எப்படியும் தோக்க தான் போகிறீங்க, ஏளனத்துடன் உதடுகளை பிதுக்கினான். முயற்சி செஞ்சாதானே எவரெஸ்ட் சிகரத்தையே எட்டி பிடிக்க முடியும்? நிலாவுக்கு போயிருக்காங்க, செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் அவ்வளோ தூரம் போய் சாதிச்சிருக்கும் போது இவ்வளவு பக்கத்தில் இருக்கிற உன் மனசுக்குள்ளே நுழையிறதா கஷ்டம்? கிண்டலும் கேலியுமாக அவன் கேட்க என் மனசு பாற மாதிரி, அதில் யார் நுழைய முடியாது, அவளும் வீம்பாக கூறினாள். அப்படியா? ஆனால் அது பனிப்பாறையோ? இப்பெல்லாம் என்னை பார்க்குற பார்வையில் இலகி உருக ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது, வேண்டுமென்றே அவளை சீண்டினான். இல்லை, எனக்கு என் மேலே முழு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு தான் மனசு ரொம்ப அலைப்பாயுது, உணர்வுகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை போல இருக்கு. ஆமாம், ஆனால் அது இப்போ ஆரம்பிச்சதில்லை. உன்னை பார்த்த நாள்லேருந்தே எனக்குள்ளே நின்றுட்டுருக்க ஒரு மௌன போராட்டம். ஆமாம், உங்ககிட்ட வேலை செஞ்ச மற்ற பெண்களெல்லாம் உங்கள் பணத்தை பார்த்ததும் பல்ல இழிச்சிட்டு பின்னாடியே வந்திருப்பாங்க, நான் மசியில் என்னதும் திருமணத்தால் என்னை கட்டி போட்டீங்க. சட்டென்று அவனுக்குள் சிறு சீற்றம் பரவுவதாய். சி, இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லை? எனக்கு நீ மட்டும்தான், ஒரு நாள் நீ மாறுவ, உன் மனசில் என் காதல் இருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்த மறுக்கிற, உன்னை நீயே ஏமாத்திக்கிற. அவன் முடிக்கும் முன்பே இடைமறித்து வார்த்தைகளில் திராவகத்தை வீசினாள் அவள். நான் மாறமாட்டேன், வேற ஒரு அழகான பெண்ணை பார்த்தா நீங்கள் தானே மாறுவீங்க, ஆண்களே அப்படித்தானே, மலருக்கு மலர் தாவர வண்டுகளாச்சே, பல விதமான மலர்களில் தேனை சுவப்பாக்குறது தானே அவங்க பழக்கம். குத்தலுடன் அவள் முடித்ததும் அவன் முகம் சிவந்து விட தன்னை அறியாமலேயே ஏய் என கையை ஓங்கி விட்டான். ஓ, என்னை அடிச்சிருவீங்களா? அடிங்க, பெண்கள்னால் உங்களுக்கெல்லாம் அடிமைங்க, இல்லைனா அனுபவிச்சு கசக்கி எறிகிற போகப்பொருள் அதானே. வார்த்தையில் பெரும் கசப்பும் இகழ்ச்சியும் வர ஒரு கணம் கண்களை மூடித்திறந்தவன் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ற ஒற்றை வார்த்தையுடன் விலகிச் சென்றான். முதல் முறையாக அவனுடைய வார்த்தைகள் அவளது மனவேர்வரை பாய்ந்து வலிக்க வைத்தன. தொடர்ந்த நாட்களில் சுபியிடமிருந்து விஷாக் தொலைதூரம் விலக ஆரம்பித்திருந்தான். அவளுக்கே இப்போதெல்லாம் பெரும் குற்ற உணர்ச்சி வந்திருந்தது. ஒருவேளை நல்லவனான அவனை அதிகமாக சீண்டி விட்டோமோ, ஆண்கள் மீது தான் கொண்ட பொதுவான ஒரு அபிப்பிராயத்தை அவன் மீது திணித்து தேவையில்லாமல் ஓர் இடைவெளியை விலகலை உண்டாக்கி விட்டோமோ என்ற உணர்வே நெருடலாய். ஒரு நாள் சாதனாவின் கல்லூரியிலிருந்து ஃபோன் வந்திருந்தது. எடுத்து பேசிய போது கல்லூரியின் முதல்வர் சுபியை உடனே வரும்படி அழைத்தார். கிளம்புவதற்கு முன் இந்த விஷயத்தை பற்றி அவள் புவனாவிடம் கூறியதும் அவர் பதற்றத்துடன் உடன் வந்தார். கல்லூரிக்கு சென்றால் அங்கு முதல்வரின் அறையில் ஓவென்று கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தாள் சாதனா. சுற்றிலும் நின்ற அவளது தோழிகள் அவளை சமாதானப்படுத்த முயன்று தோற்று போயிருந்தனர். என்னவென்று புரியாமல் இருவரும் தவிக்கும் போதே தாயிடம் ஓடி வந்தாள் அவள். அம்மா, பிரின்ஸிபால் என்னை பார்க்குற விதமே சரியில்லை, இது மாதிரி தான் யார்கிட்ட இருந்தெல்லாமோ தினம் எஸ்எம்எஸ் வருது, எல்லாரும் என்னை அடைய துடிக்கிறாங்க தெரியுமா? ஒரு சைக்கோவை போல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தவளை கண்ட போனா சரிந்தமர்ந்து வாயை பொத்தி விம்ம ஆரம்பித்தாள்.
எதுவுமே புரியாமல் நின்றிருந்த சுபியிடம் வந்தவள், அந்த ப்ரொஃபஸர் என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை, நீ நான் அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சரண்டர் ஆகணும்னு மார்க்கெல்லாம் குறைச்சி போடுறாரு. அவள் வெறி பிடித்தவள் போல கத்த உறைந்து போனாள் சுபி. கடவுளே, போன மாதம் தானே ஒரு பிரச்சனையை தீர்த்து முடித்தோம், இது என்ன வேதனை? அவள் யோசிக்கும் போதே அவளுடைய தோழிகள் அருகில் வந்தன. சாதனாவின் நிலையையும் அவளிடம் வந்திருக்கிற வினோதமான மாறுதலையும் பற்றி பயத்துடன் விவரித்தனர். அவர்கள் பேசி முடித்தபோது சுபியின் தலையே சுழல ஆரம்பித்தது. பிறகு முதல்வரிடம் அனுமதி வாங்கி அவளை வீட்டிற்கு அழைத்து சென்ற உடனே விஷாக்கிற்கு ஃபோன் செய்தாள். அவளுடைய குரலை கேட்டதுமே சட்டென்று ஒருவித இறுக்கமும் விலகலும் தெரிவது அவளுக்கு. நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க, சாதனாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள். அடுத்த அரை மணி நேரத்தில் வந்தவன் பதற்றத்துடன் உள்ளே நுழைந்தான். சாதனாவின் நிலையை கண்டதும் பெரிதும் ஓய்ந்து போனான். மெதுவாக அவனிடம் நடந்த விஷயங்களை மனைவி கூறிய போது அவனால் எதையுமே நம்ப முடியவில்லை. அத்தியாயம் 25. அன்றே ஒரு மனநல மருத்துவரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி சாதனாவை அழைத்துச் சென்றனர். அவளை பரிசோதித்த மருத்துவர் அவளிடம் தனியாக பேசினார். அவளுடைய பிரச்சனையை அறிந்த பிறகு புவனாவையும் அழைத்து பேசினார். பிறகு சாதனாவின் நெருங்கிய தோழிகளிடம்தான் கட்டாயம் பேசி பார்க்க வேண்டும் என்றார். அவர்களிடம் பேசிய பிறகுதான் விஷயம் என்னவென்று விளங்கியது. சாதனாவின் அழகும் அதில் அவள் கொண்ட கர்வமும் அதுவே எல்லாவற்றிற்கும் காரணம் என்றார் அவர். அவளிடம் பேசியதை நெருங்கிய உறவுகள் என்று விஷாக்கிடம் சுபியிடமும் டாக்டர் தெரிவித்த போது இருவருமே அதிர்ந்து போயினர். சாதனாவிற்கு எப்போதுமே செல்போன் எஸ்எம்எஸ் என்றால் பைத்தியம். கல்லூரி நாட்களில் அழகிய பெண் என்பதால் அவளுக்கு அதிகமான காதல் சம்பந்தப்பட்ட குறுஞ்செய்திகளும் அவளை விரும்புகிறேன் என்பது போன்ற தகவல்களும் வர ஆரம்பித்திருக்கின. தோழிகள் அனைவரும் எச்சரித்தாலும் எல்லாவற்றிற்கும் விளையாட்டாக பதில் அனுப்ப ஆரம்பித்திருக்கிறாள் அவள். தான் பெரிய உலக அழகி என்ற மாயை உள்ளுக்குள் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்திருந்தது. எல்லோரும் தன்னையே பார்க்கிறார்கள், தன்னை மட்டுமே விரும்புகிறார்கள், தான் பெரிய அழகி என்கின்ற கர்வம் பொங்கி எழுந்திருக்கிறது. எதிர்படுகிற எல்லா ஆண்களுமே தன் அழகில் மயங்கி நிற்பதாக தோழிகளிடம் ஒரு நேரத்தில் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாள். அதுவே தன்னிடம் இயல்பாக பழகும் சக தோழன், முதல்வர், பேராசிரியர் அனைவருமே தன்னை தவறான எண்ணத்தில் தான் பார்க்கின்றனர் என்று புகார் கொடுக்கும் அளவுக்கு போயிருக்கிறது. ஒரு பேராசிரியரை பற்றி அவள் புகார் கூறிய போது அவரை கண்டித்து எச்சரித்து அனுப்பிய முதல்வருக்கு அவள் கரம் தன்முன் நீண்டதும் தான் தவறு எங்கே என்பது புரிந்திருக்கிறது. அது அப்படியே நீடித்து மனநோயாய் மாற இப்போது உலகத்தில் உள்ள அத்தனை பிரபலமான ஆண்களும் தன்னை அடைய துடிப்பதாக புலம்பும் அளவிற்கு போயிருக்கிறாள். எல்லாவற்றையும் அவர்களிடம் கூறிய டாக்டர் சகலத்தையும் விளக்கினார். பிறகு அவளுக்கு சிகிச்சை செய்ய ஆரம்பித்தார். தினமும் அவளை அழைத்து வர செய்து பேசி கவுன்சிலிங் கொடுத்து அவளுடைய நிலையை மாற்றும் முயற்சிகளில் ஈடுபட்டு மருந்தையும் தந்தார். ஒரு நாள் அவர்களுடைய வீட்டிற்கு புவனாவின் சித்தி பெண் வத்சலா வந்திருந்தார். சாதனாவை காணோம் என்று அவர் விசாரிக்க புவனாவிற்கு சட்டென்று என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அவளை தூக்க மாத்திரை கொடுத்து பகலிலும் ஓய்வெடுக்க வைத்திருந்தனர். உடனே சமயோசிதமாக பதிலளித்தாள் சுபி. அவ கல்லூரி தோழிகளோடு சுற்றுலா போயிருக்காத்த, ஒரு வாரத்தில் வந்துடுவா என்றபடி டிஃபன் எடுத்து வந்து தந்தாள். அப்போதுதான் புவனாவால் நிம்மதியாகவே மூச்சு விட முடிந்தது. அன்று மாலையில் டாக்டரிடம் கவுன்சிலிங் இருக்க மூவரும் வெளியில் அமர்ந்திருந்த போது மருமகளுடைய கையை பிடித்து கொண்டு புவனா அழுது தீர்த்து விட்டார். விஷாக்கு எல்லாம் சொன்னப்ப நான் உன்னை தப்பா நினைச்சேம்மா, உங்கள் அம்மாவை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் போது நீ எப்படி இருப்பியோன்னு விஷாக் கிட்ட மறுத்தேன். இப்போ பாரு, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், என் பொண்ணை சரியாக வளர்க்கலை, இதில் ஊரார் விட்டு பொண்ணை குத்தம் சொல்லியிருக்கேன் பாரு. குற்ற உணர்வில் கூசி அழுதவளை மெல்ல அணைத்து சமாதானப்படுத்தியவளை மறுபுறம் அமர்ந்திருந்த விஷாக்கின் விழிகள் இடுங்கி கூர்மையுடன் அளவிட்டன. நாட்களின் விரைவு ஓட்டப்பந்தயத்தில் மருத்துவ சிகிச்சையின் விளைவாக சாதனாவும் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பித்தாள். இப்போது அவளிடம் பழைய அகங்காரம், திமிர், ஏளன பார்வைகள் எல்லாமே தொலைந்து விட்டன. பேச்சிலும் பெரும் மாற்றம் வர தொடங்கியிருக்க அமைதியும் அடக்கமான குரலுமாய் நிறையவே மாறியிருந்தாள். இப்போதெல்லாம் அண்ணி அண்ணி என்று எல்லா விஷயத்திற்கும் சுபியை துணை கழைக்கும் பழக்கம் புதிதாய் வந்திருந்தது. எப்போதும் அறைக்குள்ளேயே சுணங்கி இருப்பவளை கோவில் சினிமா கடைவீதி என்று சுபியே அழைத்து செல்ல ஆரம்பித்திருந்தாள். சினிமாவிற்கு மட்டும் பெண்களை தனியே விடாமல் துணையாக விஷாக் வந்து விடுவான். இருவரும் இப்போது நல்ல தோழிகளாகி இருந்தனர். ஒரு நாள் அனைவரும் கடற்கரைக்கு சென்றிருந்த போது சுபியின் கையை பிடித்தபடி கண்கலங்கி எல்லாவற்றிற்கும் அவள் மன்னிப்பு கேட்க அந்த தருணமே இருவரையும் மேலும் நெருக்கமாக்கியது.
சுதாகரும் தன்னுடைய இணக்கவர்ச்சியிலிருந்து மீண்டு இயல்பாக இருந்தான். பழையபடி அவன் உற்சாகமாக படிப்பதை கண்டவளுக்கு பெரும் பாரம் இறங்கிய நிம்மதி. புவனாவும் இப்போதெல்லாம் பொறுப்புகளை அவளிடம் ஒப்படைத்திருந்தார். இந்த 3 மாதங்களில் குடும்பத்தில் உள்ள அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்திருந்தாள் சுபி. எல்லோரிடமும் பெரும் மாற்றம் வந்திருந்தது. சுதாகர் அந்த அரையாண்டு பரீட்சையில் வகுப்பில் முதல் மாணவனாக தேறியிருந்தான். வெகு நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக லேசாகி இருந்த மனதுடன் தோட்டத்தில் அமர்ந்து வானையே வெறித்திருந்த சுபிக்குள் பல கேள்விச் சரங்கள். சுதாகர் சரியாக வேண்டும், சாதனா மீண்டு வர வேண்டும், புவனா நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று இதுவரை வேண்டிய தன் பிரார்த்தனை பலித்ததுடன் புதிதாய் ஒரு வினாவும் கூடவே எழுந்தது. இதையெல்லாம் நான் எதற்காக செய்கிறேன்? விஷாக்கின் குடும்பம் என்பதால் தானே? அவன் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதானே? ஆழ்மனதில் தேங்கி இருந்த குழப்ப பாசிகளை விளக்கி மெல்ல எட்டி பார்த்தது ஓர் சஞ்சல உணர்வு. ஆனால் அவளிடம் இருந்த விஷாக் முற்றிலுமாக ஒதுங்கியே போயிருந்தான். மறந்தும் கூட அவளை ஏறெடுத்து பார்ப்பதில்லை, பேசுவதும் இல்லை. எத்தனை அலைகள் அடித்தாலும் உடையாத பெரும்பாறை சிறு உளிக்கு உடைவது போல் அவளது வார்த்தைகளால் அவன் நெஞ்சம் சிதைந்திருந்தது. சாதனாவின் நிலையும் தன் வாழ்வின் முரண்பாடும் அவனை நிலைகுலைய செய்து பெரிதும் ஓயச் செய்திருந்தன. தன் இயல்பை தொலைத்து பாறையாய் இறுகியிருந்தவனுக்கு எல்லோருக்கும் அமைவது போல தனக்கு மட்டும் ஏன் இனிய வாழ்க்கை அமையவில்லை என்ற விரக்தி உணர்வு. ஆனால் எல்லோருக்குமே எல்லாமே அமைந்துவிட்டால் கடவுள் விதி என்பதற்கே பொருள் இல்லாமல் போய்விடுமே. அவன் இதழோரங்களில் ஒரு விரக்தி புன்னகை நிரந்தரமாகவே இடம் பிடித்து கொண்டது.